有人。எவன் ஒருவனால் ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியவில்லையோ அவன் ஒரு முட்டாள். சார், இப்ப நீங்க சொன்னது எதுவுமே எங்களுக்கு புரியலையே சார். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். காசு காசு வரும்போது காசு வாங்கிட்டு வரணும். தாங்க தாங்க தரமாட்டோம் தரமாட்டோம் தரமாட்டோம். வீட்டுக்கு போங்க, போய் காசு. ஏய், நாளைக்கு வேலண்டைன் டேடி, என் ஆளுக்கு என்ன கிஃப்ட் தரட்டும்? பிரேக்அப் தந்திர. ஹலோ அப்பா, சொல்லுங்கப்பா. இல்லப்பா, இன்னும் இங்கதான் இருக்கோம் பேபி. சரிப்பா சரிப்பா, நான் கால் பண்றேப்பா. ஓகேப்பா. உன் அப்பா கிட்ட செம்மையா வாட்டினேன். ஓ அப்பா, உன்ன கணக்கு பண்ண சொல்லடா, கணக்கு பாப்போம். பாக்கலாமா? ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா நாலு, நாலையும் நாலையும் கூட்டினா எட்டு, எட்டையும் எட்டையும் கூட்டினா பதினாறு, பதினாறையும் பதினாறு கூட்டினா முப்பத்தி ரெண்டு, கரெக்ட் தானே? அப்படின்னா 100,300, 100,300 கூட்டினா என்ன வரும்? மேலூர்ல இருந்து மதுரைக்கு மஞ்ச பைக்கெட் எடுத்துட்டு நடந்தே போயிருக்காரு. ரேஷன் கடைக்கு சக்கரை வாங்க. எங்க பஸ் தான் ஊர்பட்ட பஸ் இருக்குல்ல, எதுக்கு மேலூர்ல இருந்து 60 கிலோமீட்டர் நடந்தே மஞ்ச பைக்கெட் கொண்டு ரேஷன் கடைக்கு போறீங்க? அப்படி டாக்டர் தான் சொன்னாரு, சக்கரைக்கு நடந்தா நல்லது ஏங்க, உங்க அம்மா கிட்ட என்னால போராடவே முடியல. ஒண்ணு நான் வேணுமா இல்ல உங்க அம்மா வேணுமா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தலை வலிக்குதுப்பா உங்ககிட்ட எல்லாம். நீங்க ரெண்டு பேருமே எனக்கு வேணாம். வேலைக்காரி சுந்தரியே போதுமா.